வணக்கம் நண்பா, நீங்க பாக்குறது கிட்ட அடிச்சா. இந்த வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆச்சு. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா என்னடா ஸ்பெஷல் செய்யலாம் யோசிக்கும் போது டக்குனு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்மன் பிஸ்கட்டை வச்சு எப்படி வந்து ஒரு மில்க் ஷேக் செய்யறதா பார்க்க போறோம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பண்ணலாம். வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா போர்பன் பிஸ்கட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக்கெட்டை பிரித்து உள்ளக்கு அந்த பிஸ்கட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. என்னடா அது பிய மாட்டேங்குது, ஆ பிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிஸ்கட் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டாக உடச்சு அந்த பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாத்தையும் பவுலில் கொட்டியாச்சு. இந்த பிஸ்கெட்டை ஃபுல்லாக அடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம பேசாமல் மிக்சிலேயே போட்டுருக்கலாம்ல. அந்த பிஸ்கட் வந்து நீங்கள் அப்படியே அரைச்சிடலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணாம்னா சுகர் கூட சேர்க்காதீங்க. அடுத்து இந்த மாதிரி டை மில்க் எடுத்து லைட்டாக அதில் மில்க் ஊற்றி ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து மிக்சியில் போட்டு பாலை வந்து லைட் லைட்டாக ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் பால் ஃபுல்லாக ஊற்றி நல்லா அடிச்சிருக்கேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டைமில்க்கு வந்து அப்படியே லேசாக கிளாஸில் ஊற்றிக்கோங்க. இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வெறும் மில்க் ஷேக்கே குடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. கரெக்டாக இருக்குது இந்த கிளாஸ் ஃபுல்லாக. அடுத்து மஞ்சள் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கு மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. இப்போ அந்த டைமில்க் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ லேசாக ஊற்றுறேன். ஊற்றுனா பார்த்தீங்கன்னா உள்ளக பிரிச்சு எல்லாம் டைமில்க்கும். இப்போ வந்து அந்த ஒரு மஞ்சள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து லேசாக அந்த தூள் மட்டும் உடச்சி போட்டிருக்கேன். இப்போ அந்த வந்து அந்த ஸ்டிக்கையும் உள்ளே சொரியாச்சு. பாருங்கள் நம்ம மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. இதை நான் எப்படி இருக்குன்னு நான் வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் வந்து நம்ம சூப்பர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேவையான ஐஸ் கூட போட்டுக்கலாம். ஐஸ் கூட இன்னமும் சூப்பராக இருக்கும். நம்மளாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன், ஐஸ் போடாமே சூப்பராக இருக்குது. ஐஸ் கூட வச்சுக்குமே இன்னுமே சூப்பராக இருக்கும். வாங்க இதை குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரீமியாக இருக்குது. இங்கே மில்க் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப திக் க்ரீமாக இருக்கும். நம்ம டை மில்க் வேறு போட்டிருக்கோம், அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த மஞ்ச் மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து நான் அப்படியே இப்படி பாருங்கள் ஊறி இருச்சு. நம்ம மேலோட்டமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஊறி இருச்சு. நான் வந்து செஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த வீடியோ எடுத்து அவங்க மாதிரி செட் பண்ணி உட்காரதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி ஊறி போயிடுச்சு. மறக்காமல்